வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன். ரியல் எஸ்டேட் துறையில் கடந்த 15 வருஷமாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கிற நபர். இன்று நான் உங்களுக்கு வந்து மைனர் சொத்து மற்றும் கார்டியன், அதாவது மைனர் சொத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மைனர்னா யார் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். மைனர்னா வந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க. 18 வயசுக்கு மேலே தான் நம்ம ஓட்டு போட ஆரம்பிக்கிறோம். அரசோட எல்லா நிர்வாக விஷயங்கள், மனு கொடுக்கறதுலேருந்து வழக்கு போடுறதுலேருந்து என்ன வேணும்னாலும் 18 வயசுக்கு அப்புறம் தான் நான் ஒரு நபர் வந்து தனியாக செய்ய முடியும். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கூட ஒரு துணையான ஒரு ஆள் இருக்கணும், அவரை தான் நம்ம பாதுகாவலர் அல்லது கார்டியன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறீங்க, அது வந்து ஒரு மைனர் சொத்தாக இருக்கலாம். ஒரு சொத்து பெரும்பாலும் வந்து பூர்வீகமாக வரும் மைனருக்கு, அல்லது மைனர் பேர்லேயே டைரெக்டாக யாராவது வாங்கியிருப்பாங்க. அப்போது அந்த சொத்தை வாங்கும்போது மைனருக்காக யாராவது வந்து கையெழுத்து போடணும். அப்போது அந்த கார்டியன் அந்த நிலைமையை நிச்சயமாக தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கார்டியனில் வந்து நேச்சுரல் கார்டியன், இயற்கை கார்டியன் நம்ம சொல்கிறோம். இயற்கை கார்டியனில் அப்பா தான் முதல்ல, அப்பாவுக்கு அடுத்து தான் தாய். இப்போ தாயும் அப்பாவும் இருக்கிறாங்கன்னா அப்பா தான் நீங்கள் கார்டியனில் முதல்ல கையெழுத்து போட வைக்கணும். அப்பா வெளிநாட்டில் இருக்கார், அப்பா துறவி ஆகிட்டார், அப்பா இப்போ தற்சமயம் ஏதோ பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான், அதுக்கு ஆட்சேபனை ஏதோ இல்லாத பட்சத்தில் தான், உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் தாய்கிட்ட கார்டியனாக கையெழுத்து வாங்கணும். அது என்ன எதுக்காகன்னு தெரில, சட்டத்தில் அப்படி சொல்கிறாங்க, தந்தைக்கு அடுத்து தான் தாய் அப்படின்றாங்க, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கோர்ட்டு கார்டியன், இது வந்து இப்போ இயற்கை கார்டியன், அதுக்கப்புறம் வந்து உயில் கார்டியன் இல்லாட்டி கோர்ட்டு கார்டியன் நம்ம சொல்லுவாங்க. உயில் இந்த சினிமாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது ஹீரோயினோட சொத்தோடு இறந்துட்டு வரவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் யாராவது ஒரு ஆளை வந்து கோர்ட்டு நியமித்து 18 வயசுக்கு அப்புறம் வரைக்கும் இவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, அதான் உயில் கார்டியன். அடுத்து வந்து வேறு ஏதாவது காரணத்துக்காகவும் கோர்ட்டு நியமிக்கும், அதையும் நம்ம கோர்ட்டு கார்டியன் அப்படின்னு சொல்லி, ஏதோ சொத்தில் பிரச்சனை வந்துருச்சு, ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருச்சு, அப்போ கார்டியன் வச்சு அதை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்றதுனால. இப்போ கார்டியனோட பொறுப்பு என்ன? கார்டியன் வந்து சொத்தை மட்டும் பார்க்கறது இல்லை, அவங்க மைனரோட உயிர் உடைமைகளையும் பார்க்கணும். அதனால் வந்து இப்போ வளர்ப்பு தந்தையாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வளர்ப்பு மகளாக இருந்தால் வளர்ப்பு மகனாக இருந்தால் வளர்ப்பு தந்தை கார்டியன், இவங்க கார்டியன், அது வளர்ப்பு தாய் கார்டியன். இப்போது வந்து சின்ன வயசுலேருந்தே அது சித்தி வீட்டில் வளருது, சித்தப்பா வீட்டில் வளருது, மாமா வீட்டில் வளருது, ஆனால் வளர்றதெல்லாம் சித்தி சித்தப்பா வீட்டில் வளருது, அம்மா அப்பா இல்லை அப்படின்னா அவங்க கார்டியன் கிடையாது, அது தெளிவாக இருக்கணும். அதாவது அண்ணனோ தம்பியோ அத்தையோ தங்கச்சியோ எல்லாம் கார்டியன் கிடையாது, சட்டம் ஏற்றுக்கல அவங்க எல்லாத்தையும். அது ஏன் ஏற்றுக்கலன்னு தெரில, ஒரு காலத்தில் அவங்க கார்டியனாக இருக்கலான் இருந்துச்சு, ஏன்னா அவங்களெல்லாம் வந்து உடலுக்கும் உயிருக்கும் பாதுகாப்பானவங்க அப்படின்றதெல்லாம் மனசாச்சு இருக்காது அப்படின்னு நம்புது, ஏன்னா அப்படி தான் நிலமை அப்படி இருக்குது நம்ம இன்றைக்கி வர செய்திகள்லாம் பார்க்குறதுனால. அதனால் வந்து அவங்கள வந்து கார்டியனாக ஏற்றுக்கிறது இல்லை, வளர்ப்பு தாயாக ஏற்றுக்குது தவிர சித்தப்பா பெரியப்பா மாமாலாம் வளர்ப்பு தந்தைன்னு சொன்னால் ஏற்றுக்குது, அதுவே சித்தப்பான்னு சொன்னால் அது சரியாக வராது. அதனால் வந்து கார்டியனில் கையெழுத்து போடும்போது அந்த அந்த ஓரளவுக்காவது உங்களுக்கு தெளிவு இருக்கணும், ஒரு சொத்து வாங்கும்போது யார் போடணும் அப்படின்ட்டு. அடுத்து வந்து இப்போ அம்மா அப்பா, அம்மா அப்பா யாருன்னு தெரியல, ஏதோ ஒரு சட்ட விரோதமாக பிறந்துட்டாங்க குழந்தை அப்படின்னா அவங்களுக்கு தாய் கார்டியன். ஆக இந்த கார்டியனோட நிலைமை எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, யார்கிட்ட கையெழுத்து வாங்கணும் எப்படி செய்யணுன்ட்டு. அடுத்து சொத்துக்கு வந்துடும், கார்டியன் சொத்துன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், கார்டியன் சொத்து ரெண்டு தான், ஒன்று பூர்வீகமாக வந்திருக்கோம் அல்லது அவங்க வாங்கியிருப்பாங்க, தனி சொத்தாக அந்த குழந்தை பேர்லேயே வாங்கியிருப்பாங்க, அதான் கார்டியன் சொத்து. அந்த கார்டியன் சொத்தை விற்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, யாருமே விற்கக்கூடாது, கார்டியனே விற்கக்கூடாது. இப்போ வந்து 5 வருஷத்துக்கு மேலே லீஸுக்கு விடக்கூடாது, அதை அடமானம் போடக்கூடாது, 5 வருஷத்துக்கு மேலே அடமானம் போடக்கூடாது, விற்கக்கூடாது, இல்லை எந்த காரியமும் பவர் கொடுக்கக்கூடாது, எந்த காரியமும் செய்யக்கூடாது. ஆனால் அந்த மைனரோட நலனுக்காக அத்தியாவசிய தேவை அப்படின்றது பட்சத்தில் விற்கணும்னு வந்தாலோ, அடமானம் போடணும்னு வந்தாலோ, லீஸுக்கு விடணும்னு வந்தாலோ, நிச்சயமாக வந்து நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கலை, விற்றுட்டாரு அப்படின்ட்டா,
இந்த பையன் 18 வயசில் மேஜர் ஆகிறான் பார்த்தீங்களா, அந்த மைனரு, அவர் 21 வயசுக்குள்ள என்னோட நலனுக்கு விற்கலை அப்படின்னு நிரூபிச்சிட்டார்னா கிரையும் செல்லாது, அதாவது எழுதி கொடுத்தது செல்லாது. நிச்சயம் நான் வச்சுக்கோங்க, 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ள அவன் வந்து மைனர் வந்து எனக்கு வந்து இந்த சொத்தை எழுதி கொடுத்துருங்க, எழுதி கொடுத்தது ஏற்கனவே எழுதி கொடுத்தது செல்லாது அப்படின்னு வழக்கு போடலாம், அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது, சொத்தை திரும்பி வாங்கலாம். 21 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ஏன்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் வந்து 21 வயசுக்குள்ளே 18 இருந்தால் 21 வயசுக்குள்ளே வந்து வழக்கு போடுவாங்க. அதனால் மைனர் சொத்து வாங்கிட்டோம்னா 21 வயசு வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் நம்மளோட இது. அவன் மைனரோட நலனுக்காக தான் செஞ்சோம் அப்படின்றது வந்து ஆதாரங்கள் வச்சிருக்கலனாலும் சிக்கல் வந்துடும். இப்போ வேணும்னே மைனர் வழக்கு போடுறான், ஆனால் அப்போ வந்து மைனரோட நலனுக்காக தான் செஞ்சோன்றதுக்கு ஆதாரம் இருந்துச்சுன்னா சொத்தை அவங்க பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையும் நம்ம அந்த பாயிண்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு கூட்டு குடும்ப சொத்து, அதாவது இந்து ஃபேமிலி ஆக்டு கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பிசன் இப்போ மூத்தவனுக்கு 21 வயசாகிட்டு அப்படின்னா இளையவனுக்கு அடுத்தடுத்து இளையவனுக்கு மூத்த 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ மற்ற ஒருத்தனுக்கு தான் 21 வயசு ஆச்சு, மீதி யாருக்கெல்லாம் 18 வயசு கீழே தானே இருக்குது, 18 வயசு தானே ஆகப்போகுது அப்படின்னும் போது வழக்கு போடலாமானா, அதுவும் போட முடியாது. ஏன்னா கூட்டு குடும்பம் உரிமையில் தலைமகனுக்கு உரிமை போயிடுச்சுன்னா இளையவன் எல்லாருக்குமே வந்து உரிமை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஜாயிண்ட் ரைட்ஸு, அதனால் வந்து அதுவும் வந்து போட முடியாது. சொத்து தனித்தனியாக இருக்குது அப்படின்னா, கூட்டு சொத்தாக இல்லாமல் தனித்தனி சொத்தாக இருக்குது அப்படின்னா, அந்த தனி சொத்துக்கான இதை வந்து சின்ன பையன் போடலாம், அவன் எனக்கு பிரிஞ்சிருக்கு அப்படின்னு. அது முன்கூட்டியே பிரிஞ்சிருந்தால் அதை போடலாம். ஆக இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அதாவது மைனர் சொத்தில் வந்து விற்கவோ வாங்கவோ முடியாது, லீஸுக்கு கூட வந்து 5 வருஷத்துக்கு மேலே விட முடியாது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்படி விற்றாலோ அல்லது வாங்கினாலும் வாங்குறவர் எல்லாருமே நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி மைனரோட நலனுக்காக தான் செய்கிறோம் அப்படின்ற சான்று வேணும். மைனருக்கு ரைட்ஸ் இருக்குது, 100% ரைட்ஸ் இருக்குது. அவங்க வந்து 21 வயசுக்குள்ளே வழக்கு போட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி சொத்தை மீட்க வள ரைட்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து மைனரோட நலனுக்கு செஞ்சோன்ற ஆதாரங்கள் இருந்தால் அதை நம்ம சேலஞ்ச் பண்ணி அதை ஜெயிக்கலாம். கூட்டு குடும்ப சொத்தாக இருந்தால் மூத்த பையனுக்கு 21 வயசு முடியும் போது அடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த உரிமை இழக்கிறாங்க. தனித்தனி சொத்தாக இருந்து வரு ஆனால் அந்தந்த பையன் அவங்களோட பங்கை கேட்டு வந்து மைனர் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் அவங்க வந்து சொத்தை மீட்கலாம். இதுதான் சொத்து சம்மந்தமானது. இந்த விழிப்புணர்வு நிச்சயமாக இருக்கணும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, கூட்டு குடும்ப சொத்தாக இருக்கும்போது வாரிசத்தாக இருக்கும்போது மைனர் இருக்கிறாங்களான்னு பாருங்கள். மைனர் இருந்தாங்கன்னா அதுக்கு தேவையான அவர் நலனுக்காக விற்கிறோன்றத ஏற்பாடு பண்ணிக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். கார்டியனில் தெளிவாக இருந்துருங்க. அம்மா அப்பா தான் கார்டியன், அம்மா கார்டியன் ரெண்டாவது தான். வளர்ப்பு தந்தை வளர்ப்பு தாய் கார்டியனாக இருக்கலாம் அவங்க வளர்ப்பு மகளுக்கு, அடுத்து வந்து தாய் மட்டும் கார்டியனாக இருக்கலாம், அது குழந்தைக்கு வந்து அப்பா இப்போ தச்சமே யாருன்னு தெரியல, இல்லீகலாக பிறந்திருந்தா. ஆக இதை தவிர வேறு யாருக்கும் வந்து வாய்ப்பு இல்லை. கோர்ட் யாரையாவது கார்டியனாக நியமிக்கலாம், கோர்ட் கார்டியனு, அது இல்லைன்னா உயில் படி யாராவது கார்டியன் இருக்கல, இவ்வளோ தான் கார்டியன், யார் கையெழுத்து போடணும் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டியாக இருங்க. இதுதான் வந்து நான் உங்களுக்கு மைனர் ப்ராப்பர்ட்டி மற்றும் கார்டியன் நிலைமையாக இன்றைக்கி சொன்ன தகவல். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு முழுக்கும் வந்து உங்களுக்கு சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குது, சரி பண்ண வேண்டியிருக்கு, ஐடியா தேவைப்படுது, ஆலோசனை தேவைப்படுதுன்னா 100% ஆலோசனைகள் ஃப்ரீ. எத்தனை வாட்டி வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம். இந்த கீழே இருக்கிற நம்பரில் மெயில் போடலாம், வீடியோ கால் வந்து பேசி கிளியர் பண்ணித்தரேன். தேவைப்பட்டால் நேரடியாக வந்து உங்களோட கிராமத்தையோ உங்களோட இடத்தையோ பார்த்துட்டு பண்ணித்தரேன், ஆலோசனை கொடுக்குறேன், என்னென்ன வழிகாட்டுதல் கொடுக்குறேன். அது எல்லாமே 100% ஃப்ரீ, எந்த ஒரு காஷ்டம் கிடையாது. அதனால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள். முக்கியமாக எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, என்னோடய பேஜ் இந்த யூடியூப் பேஜ் பிராப்தம் ரியல்டர்ஸ்ன்ற யூடியூப் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிராப்தம் ரியல்டர்ஸ் வெப்சைட்டை பாருங்கள். அடுத்து வந்து இதே மைனர் சொத்தை பற்றி ரிட்டனில் பிளாகில் எழுதியிருக்கேன், பரஞ்சோதி பாண்டியன் .in அப்படின்ற பிளாகை பாருங்கள். தேவைப்பட்டால் அதை காப்பி எடுத்துக்கங்க, வச்சுக்கோங்க. ஆக
இதுதான் இன்னைக்கு செய்தி. சொத்துக்கள் சேரட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.